சாதாரண மனிதர்கள் செய்த அசாதாரணமான காரியங்கள், எளிமையான துவக்கம், வல்லமையான முடிவு, பலதரப்பட்ட தாளந்துகளை கொண்ட தேவ மனிதர்கள், வித்தியாசமான முறைகளிலே தேவனுடைய ஊழியத்தை செய்த அட்வந்து முன்னோடிகள், இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கிறிஸ்துக்கள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்று கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கெர்ஷோம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் பாஸ்டர். மிக்க நன்றி பாஸ்டர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட ஒவ்வொரு மா மனிதர்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய தேவனுக்காக அவர்கள் செய்த காரியங்கள், இழந்த இழப்புகள் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி நான் கிறிஸ்துக்களாக நம்புகிறேன். குறிப்பாக இந்த நாளில் நாம் எந்த ஒரு மா மனிதரை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுங்க பாஸ்டர். எலட் ஜோசப் வேகனர் என்கிற ஒரு மா மனிதரை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது எல்லட் ஜோசப் வேகனர், வேகனருடைய மகன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா போன நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுங்க பாஸ்டர். இவரை சுருக்கமாக இஜே வேகனர் என்று சொல்லி அழைப்பார்கள். இவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, 1888 ஆண்டில் நடந்த பிரசித்தி பெற்ற மினியாபோலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ், அந்த உலகளாவிய இந்த குடுகையிலே ஏடி ஜோன்ஸ் என்ற நபரை குறித்து நம்ம முன்பு படித்திருக்கிறோம். எப்படி வல்லமையான பிரசங்கங்களை செய்து முக்கியமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்ற கருத்தை வலியுறுத்தி பிரசங்கம் செய்த ரெண்டு நபர்கள் இருந்தார்கள். ஒன்று ஏடி ஜோன்ஸ், இன்னொரு நபர் தான் இஜே வேகனர். சிறந்த விரிவுரையாளர், சிறந்த ஆசிரியர், இன்னும் பலதரப்பட்ட குணாதிசயங்களுடைய ஒரு நல்ல ஒரு மாமனிதரை குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் படிக்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ ஒரு பெரிய இறையலில் வந்து இந்த தியாலஜியில் வந்து ஒரு நல்ல கருத்தை வந்து இவர் கடவுள் இவர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரிங்க பாஸ்டர், இவரை பற்றி நம்ம எப்பவும் போலவே ஒவ்வொரு மா மனிதரை போலவே ஒரு இவருடைய சிறு வயது அனுபவத்திலேருந்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அவருடைய சிறு வயது அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். ஜனவரி 12 1855 ஆண்டில் வின்னிபேகோ அப்படின்ற இடங்களிலே இவர் என்ன செய்திருக்கிறாரு, இவர் பிறந்திருக்கிறார். அது விஸ்கான்சின் என்ற மாகாணத்தை குறித்து படித்தோம் அல்லவா, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது ஜோசப் ஹெச் வேகனர், அதாவது ஜோசப் ஹார்வே வேகனர், அவர் தான் இவருடைய தகப்பனார். நான் முன்பு படித்தது போல் அவருடைய தாயார் மரியட்டா ஹால். சரிங்களா, இவர்களுக்கு பிறந்தவர் தான் யார் அப்படின்னா எல்லட் ஜோசப் வேகனர். இவருடைய தகப்பன் தாயாருக்கு நாம் முன்பு படித்தது போலவே 10 பிள்ளைகள், அதில் 6வது ஒரு மகனாக பிறந்தவர் தான் இஜே வேகனர். அப்படியாக நல்ல ஒரு சிறந்த குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக, ஏன்னா நம்ம படித்தோம் அவங்களுடைய அப்பாவே எந்த அளவுக்கு தேவனுக்காக ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி படித்தோம். கண்டிப்பாக, நிச்சயமாகவே இவரும் வந்து ஒரு வல்லமையான காரியத்தை தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இவருடைய சிறு வயது அனுபவத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே நியூயார்க் பட்டணத்திற்கு படிப்பு நிமித்தமாக அவர் அனுப்பப்படுகிறார். அந்த இடங்களிலே ஒரு அட்வந்து விவசாயியுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு, சார்ல்ஸ் லின்சே என்ற விவசாயி அவர், அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு தன் படிப்பை அவர் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வேலையும் செய்ய வேண்டும், படிக்கவும் செய்ய வேண்டும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நிலம் இருந்தது. யாருக்கு என்று சொன்னால், லின்சேக்கு. அந்த நிலத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை செய்துவிட்டு தன்னுடைய படிப்பை அவர் தொடர்ந்திருக்கிறார். இவரை குறித்த ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னால், இவருடைய படிப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால், மெடிக்கல் டிகிரி,
மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு ஆர்வம் கொண்டிருந்தார். அதன் விளைவாக 1874 பேட்டில் கிரீக் மாகாணத்திலே முதல் முதலாக திறக்கப்பட்ட அந்த முதுகலை மற்றும் இளநிலை பட்டங்களுக்கான படிப்பிலே சேர்ந்தவர் யார் என்று சொன்னால் இஜே வேகனர். இதை குறித்து சொல்லும் பொழுது அதுதான் நம்முடைய செவன்த்ரி அட்வென்டிஸ்ட் திருச்சபையுடைய ஸ்தாபனத்துடைய முதல் அந்த உயர்கல்விக்கான ஒரு ஸ்தாபனம். ஓகே, பேட்டில் கிரீக்லே தொடங்கப்பட்டது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் யார் அப்படின்னா நம்ம இஜே வேகனர் வந்து அங்கே படிக்க போகிறார். சரிங்களா? ஸோ அவருடைய தேர்வு எதுவாக இருந்தது? மருத்துவ படிப்பு. முக்கியமாக எதற்காக இதை தேர்வு செய்தார் என்று சொன்னால், திருச்சபையில் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய தகப்பனார் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நல்ல ஒரு ஊழியத்தை செய்தவர். நிச்சயமாக அவருடைய பாதையிலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு படிக்க மேலாகினது நான் மருத்துவ படிப்பு செய்து படித்து என்ன செய்வேன், நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி மிகவும் ஒரு வைராக்கியமாக இருந்தவர் தான் இஜே வேகன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போருடைய மெடிக்கல் ட்ரைனிங் அதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, 1875-76 இந்த ஆண்டுகளிலே ஒரு வருட மெடிக்கல் ட்ரைனிங்கை மிச்சிகன் யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய ட்ரைனிங்கை அவர் எடுத்து முடிப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு லாங் ஐலாண்ட் அப்படின்ற இடங்களிலும் ஒரு கோர்ஸ் என்ன செய்கிறார், படித்து முடிக்கிறார். இப்போ வெளியே வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மருத்துவராக வருகிறார். இப்போ இஜே வேகனர் ஒரு மருத்துவர் ஆயிட்டார். கண்டிப்பாக ஒரு டாக்டர், ஃபிசிஷியன். கண்டிப்பாக நிச்சயமாக சார், ஒரு இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு அதில் குறிப்பாக மருத்துவ படிப்பையும் முடித்து அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போது நீங்கள் சொல்கிற வரையில் நம்ம அங்கே பார்க்கும்பொழுது அவர் ஒரு டாக்டர். ஆமாம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப அவருடைய வேலைகள் எப்படி இருக்கும், இவர் ஆண்டவரையும் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு சுவாரஸ்யமாக கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து சொல்லுங்க பாஸ்டர் அவருடைய வேலையை பற்றி. 1879 மார்ச் மாதம் அவருக்கு திருமணம் நடக்கிறது. அருமையான இரண்டு குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாங்க, பெஸ்ஸி இசாடோர் ஹரோவர், அருமையான பெயர், அப்புறம் வின்னி பேர்ல் என்று சொல்லி இரண்டு குமார்த்திகளை இவர் ஈன்றெடுக்கிறார். அப்போது ஒரு மகன் மாத்திரம் சிறு வயதிலே இறந்து விடுகிறான். அதை குறித்து நாம் பின்னால் படிப்போம். இப்போ இதுதான் அவருடைய குடும்ப அங்கத்தினரை குறித்த ஒரு தகவல். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மருத்துவராக இந்த மாமனிதர் தயாராகி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இவரை கொண்டு என்ன காரியத்தை செய்யப்போகிறார் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாப்பா சார், இந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம் சார். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டுமாய் தொடரும். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிகளாக வரவேற்கிறேன். பாஸ்டர் இஜே வேகனருடைய அவருடைய சிறுவயது அனுபவத்தை பற்றியும் அவருடைய படிப்பின் காரியங்களை பற்றியும் பட்டத்தை பெற்றதை பற்றியும் சொன்னீங்க. ஒரு மருத்துவர் என்று சொல்லி சொன்னீங்க. இவரை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்த போகிறாருன்னு பார்க்க போகிறோன்னு சொன்னீங்க. அந்த சுவாரஸ்யமான அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை கேட்கறதுக்கு அவளோடு இருக்கிறோம். தொடர்ந்து சொல்லுங்கள், அவர் எப்படி வந்து தேவனுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டார், அதை செய்தார் என்று சொல்லி சொல்லுங்கள். மருத்துவர் எப்படி பிரசங்கியானார் என்பது ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அந்த மாற்றம் எப்படி நடந்தது, அந்த ஒரு திருப்பு முனை எப்படி நடந்தது என்பது தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். இப்படியாக ஒரு மருத்துவ ஆன பிறகு இருவரும் திருமணத்திற்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்கள் ஊழியத்திற்கென்று தங்கள் நேரத்தை செலவு செய்கிறார்கள். இப்போ திருமணமான முதல் வருஷம் என்ன செய்கிறாங்க, ஊழியத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். நல்ல ஒரு தீர்மானம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது அஹிரா ஹன்கின்ஸ் என்கிற ஒரு ஊழியக்காரருக்கு துணையாக இவர் என்ன செய்கிறாரு, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் ரிட்ரீட் அந்த இடங்களுக்கு சென்று மருத்துவ உதவிகளையும் இலவசமாக செய்து கொண்டு ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு முறை அங்கே ஒரு டென்ட் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டென்ட் அமைத்து கூடாரம் அமைத்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கூட்டங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அக்டோபர் மாதம் சரியாக 1882 ஹெல்ஸ்பர்க் என்ற இடத்துல இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அசாதாரணமான ஒரு அனுபவம் இவர் உள்ளத்தை தொட்டது. அந்த அனுபவத்திற்கு பிறகு என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவர் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். அந்த கூட்டத்திலே அவர் அமர்ந்திருந்த பொழுது அவர் பின்வருமாறு என்ன செய்கிறார், அதை விவரிக்கிறார். அவர் அந்த கூட்டத்திலே அந்த கூடாரத்தின் மத்தியிலே அமர்ந்திருந்த பொழுது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அந்த சத்தியம் சொல்ல சொல்ல இவருக்கு திடீரென்று அந்த கூடாரம் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி வீசினது போல ஒரு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த இடத்திலே அவர் கண்டுகொண்டதை அவர் என்ன செய்கிறாரு, அனுபவபூர்வமாக விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது. அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமான முறை படித்திருந்தாலும் முதல் முறையாக தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை அதிகமாய் நேசிக்கிறார், அவர் என்னை முற்றிலுமாக எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததுனாலே நான் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையினுள் இதுவரை இல்லாத போன்று அதிகமானதாக அந்த நேரத்தில் காணப்பட்டதான். எனக்காக என் ஆண்டவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு, இந்த பூமியில் நான் வாழ்கிற வரைக்கும் அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அது மிகவும் அவரை என்ன சொல்கிறது வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. ஆமாம், இதனை பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு இது புதுசு கிடையாது. என்னென்று சொன்னால், அதாவது வேத காரியங்கள் எல்லாம் இவருடைய தகப்பனார் ஒரு அருமையான பிரசங்கியார், வேதாகத்தில் அநேக காரியங்களை இவர் படித்து தெரிந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு அவருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இதுதான் முதல் முறை. கண்டிப்பாக இந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு காரியம் தான் புரிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒருத்தரை தொடலை அப்படின்னு சொன்னால் அவங்க உண்மையாக வந்து ஊழியத்துக்கு வந்து செய்ய முடியாது தான். கண்டிப்பாக தெரியுது, ஊழியத்திற்கு அழைப்பு அவசியம். கண்டிப்பாக அழைப்பு இல்லை அப்படின்னா அந்த ஊழியம் வந்து ஆசீர்வாதமானதாகவும் அது ஒரு பிரம்மாண்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. என்னென்று சொன்னால், இவர் மனம் இவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார், ஆனாலும் அந்த ஒரு அழைப்பு தேவன் கொடுத்த பிறகு இவருடைய பின்னர் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு வல்லமையான கருவியாக அவர் தகப்பனாரை விட இரட்டத்தனையாக ஆண்டவர் எப்படி இவரை பயன்படுத்தினார் என்பது தான் இவரை குறித்த ஒரு சிறப்பு என்பதை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக எங்களுடைய ஆர்வம் தூண்டப்படுது. அப்போது இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்படும் பொழுது அவருடைய ஊழியங்கள் எதுவாக இருந்தது அப்படி தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். அந்த அழைப்பின் அனுபவத்தை அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதன் பிறகு வீட்டிற்கு சென்று வேதத்தை உட்கார்ந்து படிக்கிறார். இந்த அனுபவம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், ஆனால் முதல் முதலாக தேவன் தன்னோடு பேசின ஒரு உணர்வை என்ன செய்கிறாரு, நிச்சயமாக அவர் பார்க்கிறார். கண்டிப்பாக என்னுடைய அனுபவம் இதை எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், பைபிள் வாசித்திருக்கிறேன், ஆனாலும் ஸ்பைசர் கல்லூரிக்கு போகும் பொழுது குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். நமக்கு அது வந்து எப்படி ஒரு நாளில் நம்ம எழுந்து காலை உணவு சாப்பிட்றோம், அதே போல் இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கம். ஸ்பைசர் கல்லூரியில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு முறை ஒரு வாலிபர் கூடுகைக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள். அந்த நேரங்களிலே நான் அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்த பொழுது நான் சுத்தமாக பேச முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு இருமல், அப்போது அதை பேசக்கூட முடியவில்லை. அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியல, வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா என்று சொல்லி நான் அநேக முறை யோசித்திருந்தேன். ஆனால் நேரம் வந்துவிட்டது, என்ன செய்வது என்று தெரியல. அதிகமாக ஜெபம் பண்ணேன், என்னுடைய நண்பர்களாம் ஜெபம் பண்ணார்கள். ஜெபத்தோடு அந்த மேடைக்கு சென்ற பொழுது 30 நிமிடம் நான் பேச வேண்டும், 30 நிமிடமும் ஒரு இருமல் கூட வரவில்லை. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு மேடையில் நான் தேவனை ஆத்மாத்தமாக உணர்வு பூர்வமாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்ம என்ன தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு தேவனிடத்தில் என்றைக்கு வருகிறதோ அப்பொழுது தான் அவருடைய அழைப்பை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆம், தேவன் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார், இந்த ஒரு மேன்மையான ஒரு வேலைக்கு அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்று புரிந்து கொண்ட எல்லட் ஜே வேகனர் என்ன செய்தார் என்று சொன்னால், வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் வேதாந்தத்தில் எங்கு திரும்பினாலும் கிறிஸ்து வலிமையான ஒரு சக்தியாக எனக்கு காணப்பட்டார். தனிநபரின் ரட்சிப்பிற்காக கிறிஸ்து என் முன்பதாக வைக்கப்பட்டதை
நான் வல்லமையாக என்ன செஞ்சேன், உணர்ந்தேன் என்று சொல்லி அவர் பார்க்குற ஒவ்வொரு வேத பக்கத்தை திறப்பினாலும் இயேசு கிறிஸ்து தவிர வேறு எதுவுமே அவருக்கு தென்படலை. அப்போ வேதாவதம் முழுவதையும் படிச்சுட்டு அவருக்கு என்ன செய்கிறாரு, என்னுடைய ஆண்டவருக்காய் நான் தீர்மானம் எடுப்பேன்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்குறார் என்பதை நான் பார்க்க முடியும். நிச்சயமாப்பா சார், ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நிகழ்வு அவருக்கு வந்தது. அவருக்கு வந்த அந்த உணர்வும் ஒரு அருமையான ஒரு அவருடைய அனுபவத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் சொன்னீங்க, கூடுதலாக சொல்லுங்கள் பாஸ்டர். இப்படியாக தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்குகிறார். அவர் தொடங்கின மாத்திரத்தில் இப்போ தான் என்னது, அதாவது ஒரு ஒரு இடத்த நம்ம ஒரு தீ பற்ற வைக்கிறோன்னா அப்படி இருக்கும், அதே போல் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நபரை போல ஆண்டவருக்காக என்ன செய்கிறாரு, கலிஃபோர்னியா என்ற இடங்களிலே அவர் பிரசங்கம் பண்ண துவங்குவதை நாம் பார்க்க முடியும். சரிங்கப்பா சார், இவருடைய ஊழியத்தை பற்றி இன்னும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து படிக்கலாம்பா சார். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மீண்டுமாய் தொடரும், நீங்கள் அவளோடு காத்திருங்கள். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், இஜே வேகனருடைய கன்வர்ஷனை பற்றியும் அவங்களுடைய மன மாறுதல், ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு, இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர் ஊழியத்தை துவங்குகிறார் என்று சொல்லி சொன்னீங்க, அதை எப்படியாக துவங்கினார், முதல் கட்ட ஊழியம் எப்படி இருந்துச்சு? கலிஃபோர்னியா மாகாணத்திலே வல்லமையாக தன்னுடைய ஊழியத்தை இஜே வேகனர் துவங்குகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 1883 நியூ ஹெட்ஸ்பர்க் காலேஜில் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாருக்கு அங்கே உதவியாக முதலாவது பணிபுரிகிறார். அதாவது காலத்தின் அடையாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையின் ஒரு எழுத்தாளராக அங்கே பணியிலே சேர்கிறார். தொடர்ந்து அந்த இடத்திலே பணி செய்து அநேக பத்திரிகைகளுக்கு அங்கே எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். தன்னுடைய தகப்பனாரோடு கூட இணைந்து ஆமாம் அந்த ஊழியத்தை செஞ்சாருன்னு சொல்லி, அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து அதனோடு சேர்ந்து அநேக கூட்டங்களையும், ஒரு பக்கம் அங்கே எழுத்துப்பூர்வமாக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சத்தியங்களை எழுதி அங்கே அனுப்பவும், மற்றவர் எழுதி கொடுக்கக்கூடிய கட்டுரைகளையும் அதை எழுத்தாளர் என்ன செய்வாங்கன்னா அதை பரிசோதித்து அதை மறுபடியும் அதை தயார் செய்து அனுப்புவார்கள். இந்த வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்ற நேரங்களில் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மிகவும் ஒரு டைட்டான ஷெட்யூல்னு சொல்லுவோம்ல, அப்படியாக கூடுதலாக இன்னும் ஆமாம் அதிகமான கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாதபடிக்கு அநேக படைமுயற்சி கூட்டங்களை அவர் என்ன செய்கிறாரு, நடத்துகிறதே நாம் பார்க்க முடியும். முக்கியமாக அட்வந்த திருச்சபைகளிலும் வெளியிலே மக்கள் கூடுகிற இடங்களிலும் ஊழியத்தை செய்து அங்கே கிழக்கு மற்றும் மத்திய பகுதியிலே, அமெரிக்க தேசத்தின் மத்திய பகுதியிலே அநேக ஊழியங்களை அவர் செய்கிறார். சரிங்கப்பா சார், இந்த ஊழியத்தை வந்து அடிஷ்னலாக ஊழியத்தை செஞ்சாருன்னு சொல்கிறீங்க, இங்கே தன்னுடைய தகப்பனாரோடு செஞ்சார், அடிஷ்னலாக அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள் யாரோடு இணைஞ்சு செஞ்சார்? முக்கியமாக ஒரு நபரை நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே நாம் சொல்ல வேண்டும், முன்பு தொடக்கத்தில் சொன்னது போல் இஜே வேகனர் என்று சொன்னால் இன்னொரு நபரை நாம் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். சபை சரித்திரத்தில் இந்த மாமனிதர்களை நாம் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஏடி ஜோன்ஸ், இஜே வேகனர், அலன்சோ ட்ரெவர் ஜோன்ஸ், அது அவருடைய முழு பெயர். இருவரும் இணையக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம பார்க்க முடியும். எப்பொழுது என்று சொன்னால், 1885 ஜோன்ஸ் என்ன செய்கிறாரு, வேகனர் பணிபுரிகிற இடத்துக்கு இவர் அங்கே ஒரு கோ எடிட்டராக, இவரோடு சேர்ந்து பணிபுரிய ஒரு எழுத்தாளராக அவர் அங்கே தன்னுடைய பயணத்தை அங்கே துவங்குகிறார். இங்கு இருவரும் சந்தித்து அங்கே காலத்தின் அடையாளங்கள் என்ற அந்த பத்திரிகைக்கு அநேக கட்டுரைகளை எழுதவும் அதை அவர்கள் நிர்வகிக்கவும் துவங்குகிறதை நாம் பார்க்க முடியும். சரிங்கப்பா சார், அப்போ இவரோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு பேருடைய ஊழியங்கள் தொடர்ந்து எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு? முக்கியமாக ரெண்டு பத்திரிகைகள், அந்த பத்திரிகை ரெண்டு முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும்னு அப்படின்னா, பசிபிக் ஹெல்த் ஜேர்னல், அதாவது சுகாதாரத்தை சார்ந்த ஒரு பத்திரிகையும், இன்னொன்று இந்த அமெரிக்கன் சென்டினல், பொது வாழ்க்கை குறித்த, அதாவது பொது கருத்தை குறித்த ஒரு பத்திரிகை. இதுதான் நம்முடைய ஸ்தாபனத்துடைய முதல் பத்திரிகை, அதாவது பொது வாழ்க்கை குறித்த ஒரு, பப்ளிக் லைஃபை குறித்த ஒரு பத்திரிகை, மத சுதந்திரம் இதெல்லாம் குறித்த எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையாக பார்க்கப்பட்டது. இது ரெண்டுக்கும் என்ன செய்தாங்க அப்படின்னா, இவர்கள் வேலை செய்தார்கள். இப்படி அநேக காரியங்களிலே பலதரப்பட்ட ஊழியங்களை செய்து இருவரும் வல்லமையான காரியங்களை செய்தார்கள். உதாரணமாக 1891 ஒரு பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்பதாக
இந்த இடைப்பட்ட காலத்திலே அலன்சோ ட்ரெவியர் ஜோன்ஸ் அவர்களும் அப்புறம் இஜே வேக்னர் அவர்களும் இருவரும் இணைந்து ஊழியத்தை செய்ததில் ஒரு நாலு கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்க முடியும் அவருடைய வாழ்க்கை காரியங்களை. முதலாவது 1882 1888 ஆண்டுகள், இதுதான் அவர்கள் முக்கியத்துவத்திற்கு உயர்வதற்கான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது காலகட்டம் 1888 இந்த மினியாபோலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஒரு காலகட்டம் அது எப்படி நடக்கிறது, அதற்கு பிறகு என்னென்ன சம்பவம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது அதற்கு பின்பதாக அந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன சம்பாஷணைகள் நடக்கிறது, இவருடைய ஊழியங்கள் எப்படியாக இருக்கிறது, அது ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். இறுதியாக ஐரோப்பா மற்றும் அந்த இடங்களிலே இங்கிலாந்து தேசத்தினுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இறுதியாக அங்கே இதனுடைய கடைசி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம இந்த நான்கு காலகட்டங்களாக இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நிச்சயம் பசங்க, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த நான்கு காலகட்டங்களில் தேவனுக்காக ரொம்ப அயராது உழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர், அதனுடைய முதல் கட்டங்கள் ஒவ்வொரு கட்டமாக. இருவருமே வித்தியாசமான குணம் படைத்தவர்கள். ஓகே, அதாவது அவருடைய யோசனைகளும் சிந்தனைகளும் வேறுபட்டதாக காணப்பட்டது. வேகனர் வந்து இரு சிறு வயதிலிருந்தே ஸ்தாபன கோட்பாடுகளில் சத்தியங்களில் வளர்க்கப்பட்டவர். ஏடி ஜோன்ஸ் அப்படி கிடையாது, அவர் வந்து தன்னுடைய மற்ற திருச்சபையிலிருந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர், பின்னர் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்திற்குள்ளாய் வந்தவர். அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட கோட்பாடாக இருந்தாலும் சத்தியமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், சுயத்தினாலே அதாவது சுய பலத்தினாலே சொந்தமாக ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் என்ன செய்வார், ஏடி ஜோன்ஸ் ஏற்றுக்கொள்வார். அப்போது அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் இடத்துல நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர் தான் ஏடி ஜோன்ஸ். அப்போ இருவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் படித்த காரியங்களை மிகவும் ஆராய தொடங்கினார்கள், ஆராய்ந்து படிக்க தொடங்கினார்கள். இவர் ஒரு டாக்டரு, அவர் ஒரு மிலிட்ரி மேனு. அப்போது ரெண்டு பேருமே வந்து படிக்கும் காரியத்தில் மிகவும் தீவிரம் காட்டினார்கள். அதன் விளைவாக தான் அதிக அங்கே பிரசங்கங்களும் முக்கியமான இறையியல் கருத்துகளும் வெளிவர தொடங்கியது என்பதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமா பாஸ்டர், இந்த அருமையாக இதை சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இந்த நாளின் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நம்ம நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்திலிருந்து இந்த நாளில் நம்ம கற்றுக்கூடிய ஒரு பாடத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். ஏடி ஜோன்ஸ், இஜே வேகனர் இருவரும் ஊழியம் செய்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முக்கியமாக இஜே வேகனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது எந்தவித சாக்குப்போக்கும் சொல்லாதபடிக்கு தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு மாமனிதர். மருத்துவராக இருக்கட்டும் சரி, இன்ஜினியராக இருக்கட்டும் சரி, லாயராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்றைக்கு தேவனுக்கு அனைவரும் தேவை என்பதை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் டோட்டல் மெம்பர் இன்வால்மெண்ட் என்று சொல்கிறார்கள். இதை குறித்து டெஸ்டிமோனிஸ் என்ற ஒரு இதில் அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தேவாலய உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஆண்களும் பெண்களும் வேலைக்கு அணிவகுத்து ஒன்றிணையும் பொழுது பூமியிலே ஆணுடைய பணியை நாம் நிறைவு செய்ய முடியும் என்று சொல்லி. அப்போது அனைவரும் ஆண்டவருக்கு தேவை. இந்த இஜே வேகனரை போல நாம் என்ன செய்ய வேண்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் தயங்கக்கூடாது. நிச்சயமாப்பா சார், தேவன் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்கணுமென்ற ஒரு நல்ல கருத்தை இவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்லிக் கொடுத்தீங்க. மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஜே வேகனர் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பையும் அந்த அழைப்பை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். உங்கள் யாவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கூட கர்த்தர் அழைக்கும் பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.